ஜனவரி பதிமொன்னாம் தேதி மோதிய தல அஜித்தோட துணிவும் தளபதி விஜயோட வாரிசும் கடுமையான போட்டியில் வந்து யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் ரசிகர்களிடம் பஞ்சாயத்தை கிளப்பிட்டுருக்கு இந்த நேரத்தில் தான் வாரிசு தரப்புலேருந்து இந்த படம் ஏழு நாட்கள்லேயே இரநூத்தி பத்து கோடி வசூல் பண்ணிங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு சில பேர் மாறுபட்ட கருத்து தெரிவித்தாங்க திருப்பூர் சுப்பிரமணிய பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து கோடியெலாம் வசூல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படிலாம் சொல்லி ரொம்பவே அடித்து சொன்னாரு சோ இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வசூலை வையுங்க விமர்சன ரீதியா இந்த ரெண்டு படங்களும் எப்பேற்பட்ட வரவேற்பு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் முதல் நாள் முதல் காட்சிலேருந்தே வாரிசுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் படம் சுமார் அப்படி இப்படின்னு நிறைய கலவையான விமர்சனங்கள் தான் ஆனால் துணிவு படத்துக்கு படம் முதல் நாள் முதல் காட்சிலருந்தே பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷான கான்செப்டாக இருக்குது வலிமையில் விட்டதை துணியில் பிடிச்சிட்டாங்க ஹெச்யுனோத்தும் அஜித்தும் அப்படின்னு படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காட்சிகளுமே பாசிட்டிவான விமர்சனம் நிரம்பி வழிஞ்சுது இந்த நேரத்தில் சினிமா துறைக்கே ஒரு மிக முக்கியமான ஊடகமாக பார்க்கப்படுற ஆனந்த விகடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களுக்கும் விமர்சனம் பண்ணிக்காங்க சோ ஆனந்த விகடன்மாருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா அதில் பாத்தீங்கன்னா வாரிசு படத்துக்கு வெறுமனே நாற்பது மார்க் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் துணிவு படத்துக்கு நாற்பத்தி மூணு மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பது மார்க்னாவே ரொம்ப ஆவரேஜ் அப்படிங்கிற விஷயம் இதே நாற்பத்தி மூணு மார்க் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இது ஒரு நல்ல மார்க் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு செய்தி ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா விமர்சன ரீதியாக குறிப்பாக பாரம்பரியமாக இருக்கிற ஆனந்தன் விகடனே பார்த்திங்கன்னா வாரிசை ஓரங்கட்டி துணிவை வந்து தலைநிமறை வச்சுட்டாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கவன் பாசம் தெரிவிங்க